ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எறா முட்டையை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் எறாவும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கின வெங்காயம் தக்காளியை எறா கூட ஆட் பண்ணிவிடுங்க. இது கூடவே கார மிளகாத்தூள் தேவையான அளவு, கருவேப்பிலை கொத்தமல்லி, முட்டை, எலுமிச்சம்பழ சாறு, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தோசைக்கல் சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எறாவை உங்களுக்கு தேவையான சைஸில் ஊற்றி திருப்பி விடுங்க. கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போது எறா முட்டையை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.